السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك تسليما كثيرا كثيرا أما بعد فأوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن لكل شيء شرفا يتباهون به وإن بهاء أمتي وشرفها القرآن أو كما قال النبي صلى الله عليه وسلم سروا قهلهم بهلتهم உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாவு தாபிஈன்கள், அஹ்லுல் பைத்கள், மேலும் கியாமத்து நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்தில் இஃத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படியும், அவனால் ஏவப்பட்ட விடயங்களை இயந்தரும் எமது வாழ்க்கையில் எடுத்தும், அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை நூற்றுக்கு நூறு முற்றுமுழுதாக எமது வாழ்க்கையை விட்டு தவிர நடந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான ரஜபுடைய மாதம் ஆரம்பித்ததும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய தரைப்பிலே கண்டதும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இறைவனே எமக்கு இந்த ரஜபுடைய மாதத்திலும் அதே போல் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலும் எமக்கு பரக்கத் செய்வாயாக, அதே போன்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்த அந்த மாதத்தை எட்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக என்று இரு மாதங்களுக்கு முன்னே ரமலானை எதிர்பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை ஆரம்பித்திருக்கின்றார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, நாம் இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான மோஜிசாக்களை, பலவிதமான அவர்களுக்கு சிறப்பு அம்சங்களை அவர்களுக்கு வழங்கி ஏனைய நபிமார்களை விட அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருந்தான். அவைகளில் மிகவும் முக்கியமான இரண்டு விடயங்களாகிய அனைத்து மோஜிசாக்களிலும் விடவும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய இரண்டு மோஜிசாக்களாகிய
அவர்களுடைய இந்த ரஜப் மாதத்திலே நடந்த அந்த மிஅராஜ் பயணத்தையும் மேலும் அல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய முஜிசாவாக அந்த குர்ஆனை பற்றியும் இந்த ரஜபை நாம் அடைந்திருக்கக்கூடிய நாம் குர்ஆன் கொடுக்கப்பட்ட ரமலானை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாம் இந்த விடயங்களை பற்றி சற்று சிந்திப்பது காலத்திற்கு நினைக்கின்றேன். மேலானவர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான சிறப்புகளை, பலவிதமான முஜிசாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். அவை அனைத்திலும் மிகவும் மிகவும் முக்கியமான இரண்டு மொஜிசாவாக அன்னாருடைய மிஅராஜையும் அவர்களுக்கு இறுதியாக வழங்கப்பட்ட இந்த குர்ஆனையும் அனைவராலும் அனைத்து உலமாக்களும் இந்த இரண்டு மொஜிசாக்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகவும் முக்கியமான இரண்டு மொஜிசாக்களாக கருதுகின்றார்கள். மிலானவர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்திலே மிஅராஜுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஒரே இரவிலே ஏழு வானங்களையும் கடந்து சிதரத்துல் முந்தஹாவையும் கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தர்சனத்தை அடைவதற்காக அந்நிலத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். மிலானவர்களே, பெரியார்களே, முதலாவது வானத்திலே ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இரண்டாவது வானத்திலே ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது வானத்திலே ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நான்காவது வானத்திலே ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்திலே ஹசரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்திலே கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்திலே ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பயணத்தின் போது அவர்கள் சந்தித்து அனைவர்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டு அதனை தாண்டி சித்ரத்துல் முந்தஹாவையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திரு சந்நிதானத்துக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அடைகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தை பற்றி குர்ஆனிலே கூறும் போது سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا அந்த ஒரே இரவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரையில் சென்று அங்கிருந்து அந்த விண்ணுலக யாத்திரை மேற்கொண்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லினுரியஹு மின் ஆயாத்தினா எங்களுடைய பல அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக இந்த பயணத்தை நாங்கள் அவர்களுக்கு வழங்கினோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அந்த பயணத்தை மேற்கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காட்சிகளை சுவர்க்கத்துடைய நரகத்துடைய இன்னும் பல காட்சிகளை அந்த 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 பயணத்தின் போது அவர்களுக்கு கண்ணுற்றார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விசேஷமான அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது, யா அல்லாஹ், இதற்கு முன்னால் நான் சந்தித்த அந்த பல நபிமார்களுக்கு நீ பலவிதமான சிறப்புகளை வழங்கியிருந்தாய். இன்னக இத்தஹத்த இப்ராஹிம ஃபலீலா, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னுடைய நேசனாக ஃபலீலாக நீ ஏற்றுக்கொண்டிருந்தாய். அதே போன்று நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னக இத்தஹத்த மூசா கலீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ பேசிய கலீமாக நீ அவர்களை ஆக்கிக் கொண்டிருந்தாய். அதே போன்று அலந்த லிதாவூத் அல் ஹதீத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ இரும்பை மிருதுவாக்கி கொடுத்திருந்தாய். இதே போன்று அஹ்யைதல் ஈஸல் மௌதா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்தானவர்களே உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்திருந்தாய். இவ்வாறு இந்த மோஜிசாக்களை அந்த நபிமார்களுக்கு நீ வழங்கியிருந்தாய். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஸஃபர்தல் சுலைமான ரியா, அவர்களுக்கு நீ காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தாய். இவ்வாறெல்லாம் பல சிறப்பு அம்சங்களை வழங்கிய நீ எனக்காக பமாதா ஜால்தலி, எனக்காக எந்த விசேஷமான ஒன்றை நீ எனக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய் என்ற கேட்ட கேள்விக்கு மேலானவர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மிஅராஜுடைய பயணத்தின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அந்த பதில் மேலானவர்களே சற்று எம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு உயர்த்திருக்கின்றார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூறிய பதிலின் மூலம் அல்லாஹ் குர்ஆனில் வரஃபஅனா லக ஸிக்ர, நபியே உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்பதற்கு
அது தஃப்சீராக அல்லாஹ்வுடைய அந்த பதில் அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அவலைத கத் அஅதைதுக அஃலல மின் தாலிக குல்லி ஷை, நபியே நாயகமே, இவை அனைத்தை விட உயர்ந்ததை நான் உங்களுக்கு வழங்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய கலீமாக ஆக்கியதை விட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய நேசனாக ஆக்கியதை விட, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை மிருதுவாக்கி ஆக்கியதை விட, அதே போன்று என்னென்ன நபிமார்களுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொடுத்தேனோ இவை அனைத்தையும் விட, அவலைத கத் அஅதைதுக அஃலல மின் தாலிக குல்லி ஷை என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், அல்லா துக்கிர்த்து இல்லா வகல் துக்கிர்த்து மாயி, அவை அனைத்தையும் விட சிறந்ததை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். அது என்ன? அல்லா துக்கிர்த்து இல்லா வகது துக்கிர்த்து மாயி, என்னுடைய திருநாமம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஒழிக்கப்படுமோ, என்னுடைய திருநாமம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கூறப்படுமோ, அந்த அனைத்து இடங்களிலும் உங்களுடைய திருநாமம் சேர்ந்துதான் கூறப்படும். அது கலிமாகவாக இருக்கலாம், ஒருவர் புனித இஸ்லாத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால், எதுவரை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதுடன் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதை இணைத்து கூறவில்லையோ, அவருடைய இஸ்லாம் கபூலாக முடியாது, அவருடைய அந்த தௌஹீத் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே போன்று அதானியாக இருக்கலாம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அதானிலே கூறியதன் பின்பு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடன் இணைத்து வைத்திருக்கின்றார். இந்த அதான், இந்த இகாமத் முழு உலகத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் கூறப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம், அல்லாஹ்வுடைய திருநாமத்துடன் இணைத்து அந்த உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. மேலானவர்களே, பெரியார்களே, அதற்கும் மேலாக நாங்கள் தொடக்கூடிய எங்களுடைய தொழுகைகளை எடுத்துக்கொண்டால், தொழுகையில் பொருளான தொழுகையை எடுத்துக்கொண்டால் என்ன, சுண்ணத்தான தொழுகைகளை எடுத்துக்கொண்டால் என்ன, அனைத்திலும் அந்த தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு பொருளாக இருக்கக்கூடிய அத்தஹையாத்திலே எதுவரையில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை இணைத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதையும், அல்லாஹ்வுடைய பெயருடன் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரையும் எதுவரையில் இணைத்து கூறவில்லையோ, அவருடைய தஷஹுத் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எவருடைய தஷஹுத் ஒப்புக்கொள்ளப்படவில்லையோ, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலானவர்களே, பெரியார்களே, அந்த இவ்வளவு உயர்ந்து இந்த உயர்வு வழங்கப்படுத்த அந்த மிஅராஜுடைய பயணத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உம்மத்துக்கும் மிகவும் உயர்ந்த ஒரு பரிசாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை வழங்கி அனுப்புகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் இந்த பூமிக்கு வஹி மூலம் கட்டளையிட்டுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லாக்கினான். ஆனால் இந்த உம்மத்தை சிறப்புப்படுத்துவதற்காக இந்த தொழுகையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மிஅராஜுடைய பயணத்துக்கு அவர்களை அழைத்து அந்த பயணத்திலே அவர்களுக்கு பரிசாக இந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றார். அந்த தொழுகை ஆரம்பத்தில் 50 நேரமாக இந்த தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த பரிசை உம்மத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இதற்கு முன்னே அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய சமூகத்தினர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அவர்கள் அந்த நபிமார்களிடம் வந்து முறையிடுவார்கள். அந்த நபிமார்கள் அந்த தேவையை அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு நேரடியாக அவர்களின் தேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜுடைய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கின்றான். எனவே அந்த 50 நேர தொழுகையை எடுத்துக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் போது ஏழாம் வானத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டிவிட்டு ஆறாம் வானத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எதனை கொடுத்து அனுப்பினார் என்று கேட்ட கேள்விக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு 50 நேர தொழுகையை எனக்கு கடமையாக்கி அனுப்பியிருக்கின்றான். என்னுடைய உம்மத்துக்கு 50 நேர தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கடமையாக்கி அனுப்பியிருக்கின்றான் என்பதை கூறிய போது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய உம்மத் இதற்கு சக்தி பெற மாட்டார்கள்,
இந்த சுமையை சுமப்பதற்கு உங்களுடைய உம்மத்தினர்கள் சக்தி பெற மாட்டார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் சென்று இதனை குறைத்து கேளுங்கள் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இரண்டாவது முறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை குறைக்கும்படி வேண்டிக் கொள்கின்றார்கள். அவ்வாறு ஐந்து ஐந்தாக குறைக்கப்பட்டு இறுதியில் ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை எமக்கு வழங்கிவிட்டு அந்த ஐம்பது நேர தொழுகையுடைய கூலியையும் இந்த ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து வைத்திருக்கின்றான். எவர்கள் ஒரு நன்மையான விடயத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த நன்மையான விடயத்தை அதே போன்று பத்து மடங்காக நாங்கள் இரட்டிப்பாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுவதை போன்று அந்த ஐந்து நேர தொழுகையில் அல்லாஹ் முதல் முறையாக கடமையாக்கி அந்த ஐம்பது நேர தொழுகையுடைய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து வைத்திருக்கின்றான். மீனானவர்களே, பெரியார்களே, இன்று எமக்கு வழங்கப்பட்ட இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்றால், இந்த தொழுகையின் மூலம் நாங்கள் வெற்றி பெற்றவர்களின் கூட்டத்தில் அடைய வேண்டும். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவர்களை பார்த்து திடனாக நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் உறுதியிட்டு கூறுகின்றானோ அந்த கூட்டத்தில் இந்த தொழுகையை கொண்டு நாம் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பத் அஸ்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முஃமீன்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள். அவர்களுடைய தன்மைகளை பற்றி அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த வெற்றி பெற்ற முஃமீன்களுடைய முதலாவது தன்மை அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் ஃபாஷிஊன், அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளில் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் தொழுகையாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. மாறாக அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் ஃபாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் அல்லாஹுவை பயந்தவர்களாக அல்லாஹுடைய உள்ளச்சமுடையவர்களாக அவர்கள் தொழுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், எந்த தொழுகையில் இந்த குஷு அல்லாஹுடைய இதயம் எந்த தொழுகையை விட்டு நீங்கிவிடுமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே தொழுகை நாளை மறுமையில் எங்களுக்கு தண்டனைக்குரிய தொழுகையாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், எவர்களுடைய தொழுகையில் இந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் ஃபாஷிஊன், முஃமீன்கள் அவர்களுடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக தொழுவார்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தன்மை எவர்களுடைய தொழுகையை விட்டு நீங்கிவிடுமோ அல்லாஹ் அவர்களையும் குர்ஆனிலே கடுமையாக எச்சரிக்கின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அந்த தொழுகையாளிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அந்த தொழுகையாளிகளை முனாஃபிக்கீன்களுடன் ஒப்பிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முனாஃபிக்கீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஊஹும் வஇதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா يراؤون الناس ولا يذكرون الله الا قليلا. இவர்களுடைய தொழுகையில் இந்த இதயச்சம் இந்த குஷு நீங்கி விடுமோ இவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், இவர்கள் எதற்காக தொழுவார்கள்? வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுவார்கள் தான். முனாஃபிக்கீன்களுடைய தன்மைகளை அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகைக்காக அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அது மாத்திரமல்ல, யுராவுனன்னா, மக்கள் தங்களை பார்த்து நானும் தொழுகையாளி என கூற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொழுவார்கள். அந்த தொழுகையில் அல்லாஹுடைய சிந்தனை மிகவும் குறைவாகத்தான் அவர்களுக்கு இருக்கும் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குஷு நீங்கிய தொழுகையை, அல்லாஹுடைய அச்சம் நீங்கிய தொழுகையை அல்லாஹ் மிகவும் அதாவது முனாஃபிக்கீன்களுக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அதற்கு ஒருபடி மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஊனிலே தொழுகையாளிகளுக்கு கேடு தான், கொள்கையாளிகளுக்கு வயலென்ன நரகம் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எவர்களுடைய தொழுகையில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உள்ளச்சம் நீங்கிவிடுமோ அந்த தொழுகையாளிகளுடைய தொழுகையை அல்லாஹ் அவர்களுக்கு கேடான தொழுகையாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலானவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன வ யம்னஊனல் மாஊன். தொழுகையில் எவர்கள் சோம்பேறிகளாக அதே போன்று பராமுகமாக இருக்கின்றார்களோ, அதே போன்று எவர்கள் தொழுகையில் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகின்றார்களோ,
அல்லாஹ் கூறுகின்றான், இவர்களுடைய தொழுகை இவர்களுக்கு கேடாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, இந்த குஷூவை, இந்த அல்லாஹுடைய அச்சத்தை எங்களுடைய தொழுகையில் நாங்கள் கட்டாயமாக எடுத்து வருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு செய்யின் யுர்ஃபஉ மின் ஹாதிஹில் உம்மா அல் குஷூ ஹத்தா லா தரா ஃபாஷியன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உம்மத்திலிருந்து முதல் முதலாக உயர்த்தப்படக்கூடியது தொழுகையில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அச்சம்தான் என்பதாக ஒரு ஹதீஸிலே எச்சரித்தார்கள். மேலானவர்களே, அதான் எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா லா தரா ஃபாஷியன், பலர் தொழுதாலும் பள்ளிகள் நிறைய தொழிலாளிகள் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த தொழுகையில் இதயச்சம் இன்றைய தொழுகைகளாகவே அவர்களுடைய தொழுகை இருக்கும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த குஷூவை கொள்வதற்கு எந்த முறையிலே நமது தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பள்ளி சலாத் முவத்தியின், உங்களுடைய தொழுகையை அது எந்த தொழுகையாக இருந்தாலும் பர்வார தொழுகைகளாக இருக்கட்டும் நஃபிலான தொழுகைகளாக இருக்கட்டும், பள்ளி சலாத் முவத்தியின், உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் எவ்வாறு தொழுங்கள் என்றால் இதுதான் என்னுடைய இறுதி தொழுகையாக இருக்கும். இதற்கு பின்னால் தொழக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ தெரியாது. இது என்னுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கும். இது என்னுடைய கடைசி சத தொழுகையாக இருக்கும். அடுத்த தொழுகை வரை நான் ஹயாத்தோடு இருப்பேனோ தெரியாது என்று அந்த சிந்தனை உங்கள் உள்ளத்தில் எடுத்து வந்து தொழுகையை அல்லாஹுடைய அச்சத்துடன், இது என்னுடைய இறுதி தொழுகையாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, இதே போன்று நாங்கள் முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துக்கும் குர்ஆனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை குர்ஆனிலே அறிமுகப்படுத்தும் போது அதற்கு ரமலானுடைய சட்டத்திட்டங்களை கூறுவதற்கு முன்னாலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் அது எத்தகைய மாதம் என்றால் அல்லாஹ் அதனுடைய சட்டத்திட்டங்களை அதனுடைய சிறப்புகளை அறிமுகப்படுவதற்கு முன்னாலே அல்லாஹ் கூறுகின்றான், ரமலானுடைய மாதம் எத்தகைய மாதம் என்றால் உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, இந்த குர்ஆனை நாம் ஏதாவது ஒரு பரக்க செய்யப்பட்ட ஒரு இரவிலே இறக்கிறோம் என்று அல்லாஹ் பொதுவாக கூறிவிட்டு அந்த இரவு என் இரவு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானிலே வரக்கூடிய அந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக அல்லாஹ் இன்னொரு சூராவிலே கூறுகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் இறக்கி வைத்தோம், அதாவது மகத்துவம் பொருந்திய ஒரு இரவிலே நாங்கள் இறக்கி வைத்தோம். வமா அத்ராகா மா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர், அந்த மகத்துவம் பொருந்திய அந்த இரவு எத்தகையது என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை எமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். எத்தனை எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க அந்த ஒரு இரவு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ் கூறுகின்றான், அந்த இரவு என் இரவிலே குர்ஆன் இறக்கப்பட்டதோ இந்த இரவு லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர், அந்த இரவு ஆயிரம் மாதங்களை சிறந்த ஒரு இரவு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தியது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவிலே அல்லாஹ் எந்த மலக்கை எந்த சிரேஷ்ட நபியை எந்த சிரேஷ்ட மலக்கை அல்லாஹ் நபிமார்களுக்கு வெயி எடுத்துவதற்காக வகையை கொள்வதற்காக அல்லாஹ் எந்த சிறந்த உயர்ந்த மலக்கை அல்லாஹ் சாட்டியிருந்தானோ அந்த மலக்கு உலகத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு மிகவும் பரக்கத் பொருந்திய ஒரு இரவாக அல்லாஹ் குர்ஆனில் அந்த இரவை கூறுகின்றான். அந்த இரவிலே அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த புனிதமான இரவிலே மலாயிக்காமார்களும் அவர்களின் தலைவர் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்நிலவிலே உலகத்துக்கு இறங்குவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே,
இந்த குர்ஆனை பற்றி இந்த குர்ஆனை வர விளக்கத்தை அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறும் போது வைன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இந்த குர்ஆன் ரப்பல் ஆலமீன் ஆகிய உலகத்தாரை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, இனி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதாவது எங்கு இறக்கினான், யாரை கொண்டு இறக்கினான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த குர்ஆனை நஸல பிஹி ரூஹுல் அமீன், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களின் தலைவர் நம்பிக்கையான அந்த ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை உலகத்துக்கு எடுத்து வந்தார்கள். எங்கு எடுத்து வந்தார்கள், யாருக்கு எடுத்து வந்தார்கள்? அல்லாஹ் கூறுகின்றான், அலா கல்பிக லிதகூன மினல் முன்ஸிரீன், இந்த குர்ஆனை நாங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நபியே நாயகமே நாங்கள் இதனை நாங்கள் இறக்கி வைத்தோம், நீங்கள் இதனை கொண்டு மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி குர்ஆனில் அறிமுகப்படுத்துகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய வேதங்களுக்கு கொடுக்காத அதாவது ஒரு பாதுகாப்பை இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி அதனுடைய பாதுகாப்பதன் பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனாகவே பொறுப்பேற்றிருக்கின்றான். இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட அனைத்து சுஹ்புகளும் அனைத்து வேதங்களும் அதனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமத்தி இருந்தான். இருந்தாலும் இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக் வஇன்னா லஹு லஹாஃபிழூன், இந்த புனிதமான குர்ஆனை நாம் இறக்கினோம், அதனை நாமே பாதுகாப்போம் என அதனுடைய பாதுகாப்புடைய பொறுப்பை அல்லாஹ் அவனாகவே சுமந்திருக்கின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இதற்கு தவாலாக அந்த காலத்தில் அரபு அதாவது அரபி பாசியில் பாண்டித்தியம் பெற்றிருந்த அந்த அரபிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சவால்களை விட்டான். அதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக குல்லைனி ஸமஅத்தில் இன்சு வல் ஜின் அலா அன் யாதூ பிமித்லி ஹாதல் குர்ஆன் லா யாதூன பிமித்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பதை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக அல்லாஹ் சுமந்து கொண்டானோ இதற்கு பகரமான ஒன்றை கொண்டு வரும்படி அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் முழு ஜின் சமுதாயத்தையும் அல்லாஹ் அழைத்து கூறினான், உங்களுக்கு முடியும் என்றால் அலா ஐயாத்து பிமித்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன் ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள். வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா, நீங்கள் மனிதர்களும் ஜின்களும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவியாளராக ஒன்று சேர்ந்தாவது இதே போல் ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவால் விடுகின்றான். அது எப்போது அதனை அவர்கள் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு முடியாமல் போகின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவதாக அவர்கள் இட்டு கட்டப்பட்டது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னாக இயற்றி இதென்று எப்போது கூற முற்பட்டார்களோ அல்லாஹ் இரண்டாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், அம் யகூலூன இஃப்தரா குல் ஃபத்தூ பிஅஸ்ரி சுவரின் மித்லிஹி முஃப்தரயாத், அவ்வாறு நீங்கள் இது இட்டு கட்டப்பட்டது என்று கூறுகின்றீர்கள் என்றால் உங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பாண்டித்தியர்களும் ஒன்று சேர்ந்து இதே போன்ற ஒரு பத்து சூறாவை ஒரு சிறிய பத்து சூறாவையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவால் விடுகின்றான். அந்த சவாலும் இதுவரையில் எவராலும் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கின்றது. மேலானவர்களே, பெரியார்களே, அதற்கு அடுத்ததாக அதற்கும் அவர்கள் இதை இயலாமல் போன போது அல்லாஹ் முதலாவது கட்டமாக மூன்றாவது கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வஇன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅதூ பிஸூரத்தின் மின் மிஸ்லி, நாங்கள் எங்களுடைய அடிமை அதாவது எங்களுடைய அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த இந்த இறக்கி இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க அதிலே சந்தேகப்படுகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு முடியும் என்றால் இதே போன்ற ஒரு சூறாவையாவது நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவால் விடுகின்றான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு உதவியாக அல்லாஹுக்கு அல்லாஹுவை தவிர்த்த ஏனைய அனைவர்களையும் நீங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவதாக சவால் விடுகின்றான். அந்த சவாலிலும் அவர்கள் தோல்வி அடைந்த போது அல்லாஹ் இறுதியாக கூறுகின்றான்,
பல்யத்து பிஹதீஸின் மின் மிஸ்லி, இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு விடயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக கூறுகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அந்த சவால்கள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்று இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக திட்டம் தீட்டக்கூடிய பலர்கள் இதனை முறியடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதுவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொறுப்பெடுத்த அந்த பாதுகாப்பை இதுவரையில் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். கியாமத்து நாள் வரை இதனுடைய என்ன ஹரப்பிலும் எந்த எழுத்திலும் ஒரு மாற்றம் கூட வராமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். மேலானவர்களே, பெரியார்களே, ஹலீஃபா அதாவது ஹலீஃபா மஹ்மூன் ரஷீதுடைய காலத்தில் இருந்த ஒரு யஹூதி மிகவும் அதாவது அந்த காலத்தில் மிகவும் பிரபல்யமான ஒரு யஹூதி எழுத்தாளர் இருந்தார். அவர்கள் ஹலீஃபா மஹ்மூன் ரஷீத் அவர்கள் வாரத்தில் ஒரு முறை என்ன செய்வார்கள், அதாவது வருடத்தில் ஒரு முறை தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான எழுத்தாளர்கள், இதே போன்று படித்தவர்கள், இதே போன்று இருக்கக்கூடிய முக்கியத்தர்களை ஒன்று கூட்டி அவர்கள் அதாவது சில ஆய்வுகளை நடத்துவார்கள். அந்த ஆய்வுகளில் இந்த இவனுடைய திறமையை கண்ட அந்த ஹலீஃபா மஹ்மூன் ரஷீத் அவர்கள் நீ இஸ்லாத்துக்கு வரலாமே என்று அவர்களிடம் கூறிய போது அவன் கூறிவிட்டு சென்றான். அந்த யஹூதி அந்த எழுத்தாளர் யஹூதி கூறிவிட்டு சென்றான், எந்த காரணத்தை கொண்டும் நான் அதை மாத்திரம் செய்ய மாட்டேன் அவன் கூறிவிட்டு சென்று விடுகின்றான். அதாவது அதற்கு பின்னால் அதற்கு அடுத்த வருடம் அந்த இஸ்லாத்து அந்த அந்த மஹ்மூன் ரஷீதுடைய அந்த அவர்களுடைய அந்த அர்த்த மாளிகையிலே அந்த கூட்டம் ஒன்று கூட்டப்பட்ட போது, அந்த ஆராய்ச்சிகளுடைய அந்த கூட்டம் ஒன்று கூட்டப்பட்ட போது, அந்த கூட்டத்திலே மிகவும் அதாவது இஸ்லாமுடைய இஸ்லாமிய சட்ட கலையை பற்றி மிகவும் நுணுக்கமான ஒரு உரையை எந்த யஹூதி போன்ற முறை இஸ்லாத்தை அவன் எதிர்த்து பேசினானோ அதே யஹூதி மிகவும் உருக்கமான இஸ்லாத்துடைய சட்டக்கலையை இஸ்லாத்துடைய பிக்ஹு துறையை பற்றி மிகவும் உருக்கமான மிகவும் ஆழமான ஒரு உரையை நிகழ்த்துகின்றான். அனைவரும் திகைத்து போகின்றார்கள். இந்த யஹூதி தானே சென்ற முறையில் இவ்வாறு நடந்து கொண்டான், இவன் இம்முறை இவ்வாறு எவ்வாறு மாறிவிட்டான் என்பதாக ஹலீஃபா மஹ்மூன் ரஷீத் அவனை அழைத்து கேட்கின்றார்கள். நீ என்ன சென்ற முறை என்னிடம் சவால் விட்டு என்ன காரணம் கொண்டும் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றாயே, நீ எவ்வாறு இஸ்லாத்துக்கு வந்தா என்று காரணம் கேட்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய எழுத்தாற்றலை அதே போன்று என்னுடைய இந்த கலிகஃபி எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வைத்து நான் தௌராத்தை எழுதினேன். இதனை எழுதி நான் என்ன செய்தேன், இது அதற்கு மிகவும் அழகான முறையில் அதற்கு நான் உருவம் கொடுத்து அதை அழகான முறையில் நான் அதனை அமைத்து அதன் மூன்று பிரதிகளை எடுத்துக்கொண்டு யஹூதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அதனை விற்பனை செய்தேன். அதன் கவர்ச்சியை அதன் அழகை கண்டவர்கள் எனக்கு பெரும் துறை அதாவது மிகப்பெரிய தொகை பணம் தந்த அந்த மூன்று தௌராத்துடைய பிரதிகளை வாங்கினார்கள். இதே போன்று இதை எனக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு வழியாக ஆக்கிக் கொள்ளலாம் என எண்ணி இரண்டாவது முறையாக நான் இஞ்சியிலை அதே போன்று சில மாற்றங்களுடன் மிகவும் கவர்ச்சிமான முறையில் நான் அதனை எழுதினேன். எழுதி அதனையும் ஈசாய் அதாவது நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு எடுத்து சென்று நான் அதனை விற்பனை செய்தேன். அதன் கவர்ச்சியை அதன் அழகை கண்டவர்கள் அதற்கும் மிகவும் பெருந்தொகை பணத்தை கொடுத்து அதனை வாங்கினார்கள். மூன்றாவது முறையாக இதே வேலையை நான் குர்ஆனிலே செய்தேன். செய்து பல மாதங்களாக இதனை விற்பதற்காக நான் பல வகையில் முயற்சி செய்தேன். இதனை எவர்கள் எடுத்தாலும் எவ்வாறு அந்த தௌராத்தை இந்தியிலே அந்த யஹூதிகள் நசாராக்கள் அந்த யூதர்களும் அந்த கிறிஸ்தவர்களும் வாங்கினார்களோ எந்த ஒரு முஸ்லீமும் அவ்வாறு வாங்கவில்லை. எடுத்த அனைவரும் இந்த குர்ஆனை பிரட்டி பார்த்தார்கள். இந்த குர்ஆனில் அவர்கள் பிழைகளை கண்டு கொண்டார்கள். அனைவரும் இதனை அவர்கள் அதாவது எடுக்காமல் அவர்கள் இதனை நிராகரித்தார்கள். இவ்வாறு நான் பல நாடுகளுக்கும் சென்றேன். எங்கும் இந்த குர்ஆனை எனக்கு இந்த குர்ஆனை நான் இவ்வாறு சில மாற்றங்கள் செய்து அதற்கு சில அதாவது அதற்கு அதனை ஒரு கவர்ச்சிகரமான முறையில் நான் அமைத்து விற்பனை செய்ய முயற்சித்தேனோ இதில் நான் தோல்வி கண்டதும் நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையில் இஸ்லாம் மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை அல்லாஹ் இதன் மூலம் எனக்கு உணர்த்த வைத்தான். ஏனைய அனைத்து அதாவது அந்த வேதங்களையும் அதனுடைய பெரும் அதாவது அறிவாளர்களிடம் சென்று நான் லேசாக விற்றுவித்து வந்தேன். இந்த குர்ஆனை இந்த இஸ்லாத்துடைய சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனிதர் கூட சாதாரண ஒரு பாமர மனிதர் கூட அதனை அடித்து அதனை சரிபார்த்து இதிலே பிழை இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அனைவரும் இதனை தட்டிவிட்டதில் நான் வியப்படையின் இஸ்லாத்துக்கு வந்தேன் அவர்கள் நடந்த சம்பவத்தை கூறுகின்றார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தான் கூறினார்கள்.
ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அவர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் சிறப்பன், ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒரு சிறப்பம்சம், அவர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது. யதபாஹு நபி, அந்த சிறப்பம்சத்தை வைத்து ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஇன்ன பஹால் குர்ஆன் வஇன்ன பஹா உம்மதி, என்னுடைய உம்மத்துடைய அந்த பெருமைக்குரிய அந்த சிறப்புக்குரிய விடயம் என்னவென்றால், குர்ஆன், அந்த சிறப்புக்குரிய அந்த விடயம் என்னவென்றால் அதுதான் குர்ஆன். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு பெரிய சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால், எந்த அளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால், எந்த நபிக்கும் எந்த மலக்குக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்காத ஒரு சக்தியை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இன்னொரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் ஷஃபீஇன் அஃதல மன்ஸிலத்தன் இன்னல்லாஹு யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளையில் எவரும் குர்ஆனை விட உயர்ந்த அந்தஸ்து மிக்கவர்களாக ஆகியிருக்க மாட்டார்கள். சிபாரிசு செய்யக்கூடிய விடயத்தில் அல்லாவிடத்தில் அதாவது பரிந்து பேசக்கூடிய விடயத்தில் எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு மலக்குக்கும் அதே போன்று இது அல்லாத வேறொருவருக்கும் அல்லாஹ் கொடுக்காத அளவு அந்த சிபாரிசு செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு வழங்கியிருப்பதாக கூறினார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய சிபாரிசை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறும் போது, وإن كتاب الله أوثق شافعي وأغنى غناء واهبا متفضلا وخير جليس لا يمل حديثه وترداده يزداد فيه تجملا وحيث الفتى يرتاع في ظلماته من القبر يلقاه سنم متهللا. இந்த குர்ஆனை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் சிறந்து அல்லாஹ்விடத்தில் இவர் பாவங்களுக்காக இவருக்காக மன்றாடக்கூடிய ஒன்று வேறு எதுவும் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், வேறு அனைத்து அல்லாஹ் சிபாரிசு கொடுப்பதற்கு வேற எவைகளுக்கு அல்லாஹ் சக்தி வழங்கியிருக்கின்றாரோ அவை அனைத்தும் இவர் தண்டனையை அனுபவித்ததன் பின்னால் தான் அவருக்குரிய சிபாரிசுக்குரிய தண்டனை அவைகள் பெறும். ஆனால் குர்ஆனுக்கு இவர் தன்னுடைய அதாவது எவர் குர்ஆனை ஓதி வருகின்றார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள், இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை நீங்கள் முறையாக ஓதி வாருங்கள், ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபி, ஏனெனில் அந்த குர்ஆன் நாளைய கியாமத்துடைய நாளையில் அதனை ஓதியவருக்கு அதன்படி வளர்ந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் நாளையில் அவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இந்த குர்ஆன் வரும் என்று கூறிய அந்த ஹதீஸுடைய கருத்தை அவர்கள் அழகாக கூறுகின்றார்கள். ஏனென்றால் மேலானவர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறினார்கள், நாளை அதாவது மனிதனுக்கு எப்போது மௌத்து வருமோ, மனிதனுக்கு மௌத்து வந்துவிட்டால் கபரிலே மனிதனுக்கு உதவக்கூடியது வேறு ஒன்றும் இருக்க மாட்டாது, அவன் செய்த நல்லமல்கள் மாத்திரம்தான் என்பதை ஒரு ஹதீஸிலே கூறிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சூரத்துல் முல்கையும் அதாவது அல் இஸ்லாம் மின் சஜதா சூரத்துல் சஜதாவையும் தபாரக்கல்லதி பியதில் முல்க் இரண்டு சூராக்களை நீங்கள் இரவிலே ஓதி வாருங்கள், இந்த இரண்டு சூராக்களும் உங்களை கபருடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாக்கும். மேலானவர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிய சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே போன் அவர்களுடைய இரண்டு மகன்களாகிய ஹஜ்ரத் ஹசன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் நான்காவதாக அபூதர் ரிபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நான்கு பேர்களும் அன்னாருடைய ஜனாஸாவை சுமந்து கொண்டு கபரடிக்கு எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த கபரடியில் அன்னாருடைய ஜனாஸாவை வைத்தவுடன் அபூதர் ரிபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது அந்த கபரை பார்த்து பேசுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அததிரி மனல்லதி ஜின்னாபிக அததிரி மனல்லதி ஜின்னாபிகா இலை, ஏ கபரே, உனக்கு நாம் யாரை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை நீ அறிவாயா என்று கூறிவிட்டு கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு புதல்வியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று அசதுல்லாஹி வ அசது ரசூலி, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய
அதாவது சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை கொண்டு வந்திருக்கின்றோம். இதே போன்று சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா சுவர்க்க வாலிபர் அதாவது சுவர்க்க வாலிபர்களின் தலைவராகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தாயாரை கொண்டு வந்திருக்கின்றோம். இவர்களுடைய விடயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கபரை பார்த்து கபரு அதாவது கபருக்கு பக்கத்தில் அந்த ஜனாசாவை வைத்துவிட்டு அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய சந்தர்ப்பத்திலே கபிரிலிருந்து வந்த ஓசையை அந்த இடத்திலிருந்து அனைவரும் கேட்கக்கூடிய நேரம் கேட்கக்கூடிய முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாடத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். அந்த கபிரிலிருந்து ஒரு ஓசை வருகின்றது, மான மௌலி வஹதபின் வலா நஸப், மான மௌலி வஹதபின் வலா நஸப். நான் இந்த இடம் அதாவது கோத்திரங்களையோ குடும்பங்களையோ அந்த தமிழி இந்த தமிழி என்று அதாவது இவர் இந்த பட்டத்தை உடையவர், இந்த அந்தஸ்தை உடையவர், இந்த குடும்பத்தை உடையவர் என்று கவனிக்கக்கூடிய இடமில்லை நான் என்று கூறிய கபர் கூறுகின்றது. நான் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய இடம் தான் நான். அது இல்லாமல் அவருடைய குடும்பம் இவருடைய குடும்பம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மனைவி சுவர்க்க வாலிபர்களின் தலைவர் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அன்பு தாயார் என்பதற்காக அவர்களுக்கு நான் இரக்கம் காட்ட மாட்டேன், அவர்களுடன் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டேன். மாற்றமாக அவர்களும் நல்லமல் செய்தவர்களாக வந்திருந்தால்தான் நான் அவர்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்று அந்த கபர் கூறும் என்றால், எனவே எவருக்கும் அந்த நேரத்தில் உதவ முடியாத அந்த கபரில் உதவி வேண்டும் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மினல் கபரி யல்காஹு தனம் முதஹல்லிலா, எவர்கள் இந்த குர்ஆனை பற்றி பிடித்து இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையாக தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டு இந்த குர்ஆனை எந்த முறையில் ஓத வேண்டுமோ அல்லாஹ் அதனையும் குர்ஆனில் கூறுகின்றான். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, நான் இந்த குர்ஆனை எவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோமோ குர்ஆன் வழங்கப்பட்ட எங்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், குர்ஆனை நாங்கள் எவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோமோ அவர்கள் இந்த குர்ஆனை எவ்வாறு ஓதுவார்கள் என்றால் யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, எந்த முறையில் ஓதுவதற்கு அதற்குரிய ஹக்கோ, எந்த முறையில் ஓதுவது அதற்குரிய கடமையோ, அந்த கடமைகளை பேணி ஓதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், வரத்தல்லாஹு தர்தீலா, நாங்கள் இந்த குர்ஆனை தர்தீலாக ஒழுங்காக நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் நபியை பார்த்து கட்டளையிடுகின்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நபியே நாயகமே நீங்கள் இந்த குர்ஆனை தர்தீலாக எந்த முறையிலே ஓத வேண்டுமோ அதனுடைய சட்டத்திட்டங்களை அதனுடைய தஜ்வீதுடைய விடயங்களை ஏனையாளர்கள் உச்சரிப்புகளை நீங்கள் பேணி ஓதுங்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். மேலானவர்களே பெரியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள், அதாவது அல்லாஹ் நபிக்கு நீங்கள் இதனை அதனுடைய தர்தீலாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் கூறியதற்குரிய என்ன விளக்கம் என்றால், அதனுடைய எழுத்துகளை அதனுடைய தன்மைகளை அந்த மஹ்ரஜ் அந்த சிபத் என்று கூறக்கூடிய அதனுடைய எழுத்துகளை தன்மைகளை பேணுவதோடு எந்த இடத்திலே நீங்கள் நிப்பாட்ட வேண்டுமோ, அதாவது மஹாரிஜுல் ஹுரூப் வமஆரிஃபத்துல் வுகூப், எந்த இடத்தில் எவ்வாறு நிப்பாட்ட வேண்டும், எந்த இடத்தில் எவ்வாறு ஆரம்பித்து ஓத வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வது தான் குர்ஆனை தர்தீலாக ஓது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். மேலானவர்களே பெரியார்களே, நாங்கள் குர்ஆனில் மிகவும் அக்கறை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாங்கள் முன்னோக்கி இருக்கின்றோம். நாங்கள் ஏனைய விடயங்களுக்கு ஏனைய கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எவ்வாறு நாங்கள் கருத்தனை காட்டுகின்றோமோ நிச்சயமாக அதற்கு நாங்கள் கருத்தனை காட்டத்தான் வேண்டும். இஸ்லாம் கல்விகளை கற்றுவதற்கு இஸ்லாத்துக்கு புறம்பற்ற அதாவது இல்முகளை கற்றுக்கொள்வதற்கு கல்விகளை கட்டுவதற்கு இஸ்லாமுக்கு ஆர்வம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அவைகளுக்கு மாத்திரம் நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவைகளை நாங்கள் போட்டி பொறாமையாக நாங்கள் அவைகளை படிப்பதற்கு நாங்கள் எவ்வளவு ரூபாவும் நாங்கள் செலவழித்து எவ்வளவு நேரமும் செலவழித்து எவ்வளவு சிரமங்களையும் செலவழித்து அவைகளை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராகின்றோம். மேலானவர்களே பெரியார்களே, இஸ்லாம் ஹராமாக்கிய அந்த பொறாமையை அல்லாஹ் என்ன விடயத்தில் அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கின்றானோ, நீங்கள் பொறாமை படுவதற்கு ஒன்றுக்கு தகுதி இருக்குது என்றால்
பொறாமைப்படுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா ஹஸத இல்லா ஃபித்னதைன் என்ற விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறாமைப்படுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கின்றானோ அவரை போன்று நல்ல முறையில் ஓதக்கூடியவராக நானும் ஆக வேண்டும், இவரை போன்று தீன விடிய தீனுடைய விடயங்களுக்கு நல்ல முறையில் செலவழிக்கக்கூடியவர்களாக நானும் ஆக வேண்டும் என்று குர்ஆனுடைய விடயத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஒருவரை பார்த்து அவரை போன்று நானும் ஆக வேண்டும் என்று எந்த விடயத்தில் அல்லாஹ் பொறாமைப்படுவதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கின்றானோ அந்த விடயத்தில் எம்மிதத்தில் போட்டி பொறாமை ஒன்றும் காணக்கூடியவில்லை, மாறாக அதற்கு மாற்றமான விடயங்களில் அவரை போன்று நான் அவ்வாறு இருக்க வேண்டும், இவரை போன்று நான் இவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கு போட்டியும் பொறாமையும் கொள்கின்றோம். மேலானவர்களே, பெரியார்களே, எதற்கு நாங்கள் பொறாமை கொள்ள வேண்டுமோ, பல்யதனாபத்தில் முத்தனாபிசூன் போட்டி போடக்கூடியவர்கள் இந்த விடயங்களில் இதே போன்ற நல்ல விடயங்களில் அவர்கள் போட்டி போட்டிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் அதனை கூறுகின்றானோ அந்த விடயங்களில் நாங்கள் போட்டி பொறாமை நாங்கள் கொள்ளாமல் இருக்கின்றோம். அல்லாஹ் எந்த விடயத்தில் அடைந்து கொள்வதில் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானோ அந்த விடயத்தில் அடைந்து கொள்ளாமல் வேறு என்னென்ன விடயங்களிலோ நாங்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய பல்லாகிய அல்லாஹுடைய அல்லாஹுடைய பல்லாகிய இந்த ஈமானை கொண்டும் அல்லாஹுடைய பல்லாகிய இந்த ஈமானை கொண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்தாகிய இந்த குர்ஆனை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அந்த குர்ஆனை கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய அளவிலே எங்களுடைய குர்ஆனுடைய முயற்சிகளை நாங்கள் செய்யாமல் இருக்கின்றோம். மேலானவர்களே, பெரியார்களே, ஆக குறைந்தபட்சம் நாங்கள் அன்றாடம் தொழுகையில் ஓடக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் கட்டாயம் திருத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துகளை ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு எழுத்துகளையும் எந்த முறையில் உச்சரிக்க வேண்டுமோ அதனுடைய எழுத்துகளை அதாவது லக்னங்கள் அந்த பிழைகள் வராமல் எந்த முறையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டுமோ அதனை நாங்கள் கற்றுக்கொள்வது ஆக குறைந்தது என்பது மீது பரவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய எந்த பகுதியும் இல்லையோ அதாவது கல் பைத்தில் ஹரீப் அவர் பால் அடைந்த வீட்டுக்கு ஒப்பித்து கூறினார்கள், பூச்சி புழுக்கள் விசுகண்டுகள் பேய் பிசாசுகள் நிறைந்த அந்த பால் அடைந்த வீட்டுக்கு எவருடைய உள்ளத்தில் குர்ஆன் என்ற பகுதியும் இல்லையோ அவரை ஒப்பித்து கூறினார்கள். எனவே மேலானவர்களே, பெரியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம். குர்ஆன் இறங்கிய அந்த புனிதமிக்க அந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த மாதத்தை எதிர்பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபில் இருந்தே அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் துஆவை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும். மேலானவர்களே, வரக்கூடிய இந்த ரமலானை முன்னிட்டாவது நாங்கள் எங்களுடைய குர்ஆனுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும். குர்ஆனை நாங்கள் திருத்தி ஓத வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ருப்பகாரின் யக்ரவுல் குர்ஆன வல் குர்ஆன் யல்அனுஹும், எவ்வளவு குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள், அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் அவர்களுக்கு சாகம் இடுகின்றது என்று அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதற்கு முஹத்தித்தீன்கள் இரண்டு கருத்துக்களை கூறுகின்றார்கள். ஒன்று, குர்ஆனுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கின்றது. குர்ஆன் சொல்ல அனதுல்லாஹி அலல் லாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாகம் உண்டாகட்டும், அதே போன்று பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாகம் உண்டாகட்டும். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை அல்லாஹ் சாகமாக கூறுகின்றானோ இவருடைய வாழ்க்கையில் அந்த அநியாயம் அந்த பொய் இவருடைய வாழ்க்கை இருக்கின்றது. அவர் அந்த ஆயத்தை ஓதுகின்றான், அதன் காரணமாக அவர் அந்த சாபத்துக்கு ஆளாகின்றார். இரண்டாவது, இவர் எந்த முறையில் அந்த குர்ஆனை உச்சரிக்க வேண்டுமோ அந்த முறையில் குர்ஆனை உச்சரிக்காமல் பிழையாக உச்சரிக்கின்றார். அவர் துஆ கேட்கின்றார், உதாரணத்துக்காக ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினா, அதாவது குர்ஆனிலே, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று வரக்கூடிய அந்த ஆயத்தை ஓதுகின்றார். அவர் ரப்பிக்ஃபிர்லி என்று வரக்கூடிய அந்த கைனை அவர் ஒழுங்கான முறையில் உச்சரிக்காமல் சாதாரணமாக ரப்பிக்ஃபிர்லி என்று ஓதுகின்றார். அந்த கைனை ஹாவாக ஓதுகின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கும் நீ குழி தோண்டுவாயாக, என்னுடைய பெற்றோர்களுக்கும் குழி தோண்டுவாயாக, முழு மூமின்களுக்கும் குழி தோண்டுவாயாக என்று இவர்
தனக்கும் சாகம் இடுகின்றார், ஏழையவர்களுக்கும் சாகம் இடுகின்றார். மேலானவர்களே, பெரியார்களே, எனவே இந்த விடயத்தில் நாங்கள் ரமலானை எதிர்பார்த்திருக்கின்றோம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே, அதாவது குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் பல தொடர்புகளை கூறினார்கள். இதற்கு முன்னே வாழ்ந்த இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் அன்றாடம் ஒரு குர்ஆனை ஓதுவார்கள். புனித ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு குர்ஆன்களை ஓதுவார்கள். எனவே ரமலான் குர்ஆனுக்குரிய மாதம். இப்போதிருந்தே நாங்கள் குர்ஆன் அதிகமாக ரமலானுடைய மாதத்தில் அதிகமான குர்ஆன்களை ஓத வேண்டும். அதனை கொண்டு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும், குர்ஆனுடைய சிபாரிசை நாங்கள் அடைய வேண்டும். அவ்வாறு அடைய வேண்டும் என்றால் எந்த முறையில் குர்ஆனை ஓத வேண்டுமோ அந்த முறையில் ஓத வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித ரமலானை அடைய இருக்கும் எமக்கு அந்த குர்ஆனை ஒழுங்கான முறையில் திருத்தி ஓதுவதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இந்த புனிதமான இந்த மியராஜுடைய இந்த மாதத்தில், இந்த மியராஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த குஷோவுடைய அல்லாஹுடைய அச்சமுடைய அந்த தொழுகைகளாக அல்லாஹ் எங்களுடைய தொழுகையை ஆக்கி அருள்வானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.